வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிறுநீரகத்தில் நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பெல் சுமலை அழுத்தவும் நம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடலின் ஆரோக்கியத்தை காக்க பல வகைகளில் துணை பெறுவது சிறுநீரகம் இத்தகைய சிறுநீரகம் பாதிப்படைவதை ஆரம்ப காலத்திலேயே தெரிந்து கொண்டால் டயாலிசிஸ் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பெரிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் இருப்பதை உடலில் ஏற்படும் சில அறிகுறிகளை வைத்து கண்டுபிடித்து விடலாம் நுரை போன்று சிறுநீர் வருவது இயல்பை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சிறுநீர் கழிப்பது சிறுநீரில் ரத்தம் கலந்து வருவது சிறுநீர் தொற்று ஏற்படுவது அடிக்கடி சிறுநீர் கழிப்பது சிறுநீர் வருவது போன்ற உணர்வு இருந்தாலும் சிறுநீர் கழிக்க முடியாமல் போவது மற்றும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உணர்வு ஏற்படுவது உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற நீரை சிறுநீரகத்தால் வெளியேற்ற முடியாமல் போகும்போது கணுக்கால் கால் பாதம் கைகள் குறிப்பாக முகத்தில் வீக்கம் ஏற்படும் சிறுநீரகம் எரித்ரோபோஸ்டின் எனும் ஹார்மோனை சுரக்கிறது இது ஆக்சிஜன் இரத்த சிவப்பணுக்களை கொண்டு செல்வதற்கு உதவுகிறது சிறுநீரகம் பாதிப்படையும் போது எரித்ரோபோஸ்டின் ஹார்மோனின் அளவு குறையும் இதனால் இரத்த சோகப்பணுக்கள் ஆக்சிஜனை எடுத்து செல்லும் அளவும் குறையும் இதனால் சோர்வும் இரத்த சோகையும் ஏற்படுகிறது சிறுநீரகத்தின் செயல்பாடு குறையும் போது உடலில் கழிவுகள் அதிகமாக சேரும் இதனால் தோல்களில் அதிகளவு வெடிப்பும் மற்றும் தடிப்புகள் உண்டாகின்றன சிறுநீரகத்தில் பாதிப்புகள் இருந்தால் மூளைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் மற்றும் மறதி கவனமின்மை தலை சுற்றல் போன்றவைகளும் உண்டாகும் இரத்த சோகை காரணமாக அடிக்கடி குளிர்வது போன்ற உணர்வும் வெயில் காலத்தில் கூட தாங்க முடியாத அளவிற்கு குளிர்வது போன்ற உணர்வும் இருக்கும் சிவப்பு இரத்த அணுக்களில் ஆக்சிஜன் அளவு குறைவதாலும் தேவையற்ற திரவம் உடலிலேயே தங்கிவிடுவதாலும் மூச்சு திணறல் ஏற்படும் சிலருக்கு அடிக்கடி குமட்டல் வரும் அதிகப்படியான காய்ச்சல் இருந்து குமட்டல் வந்தால் சிறுநீரகங்களில் கற்கள் இருக்கின்றது இருக்கின்றது என்பது அர்த்தம் சிறுநீரகம் சரியாக செயல்படாமல் போகும்போது இரத்தத்தில் யூரியாவின் அளவு அதிகமாகும் இந்த யூரியா எச்சிலில் அமோனியாவாக உடையும் இது மூச்சுக்காற்றை கெட்ட வாழையாக உணவில் உப்பின் பயன்பாட்டை குறைத்துக்கொள்ள வேண்டும் மேலும் புரதம் நிறைந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும்